Hello everyone, welcome back. எல்லாருக்கும் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இந்த புது வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் எல்லாவித சந்தோஷத்தையும் வெற்றியும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணுறேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ டாபிக் வாட் இஸ் ஹெச்ஐவி டூ, அதாவது ஹெச்ஐவி ஒன்னா என்ன, டூனா என்ன, ரெண்டுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசம், எப்படி கண்டுபிடிக்கலாம், அது என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும், அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோ. ஓகே, இந்த டாபிக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மனோஜ்குமார் மற்றும் சங்கர் நாராயணன் இவங்க கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் இந்த வீடியோ ஸ்பெஷலி டெடிக்கேட்டட் டு அவர் சப்ஸ்கிரைபர் யமுனா. ஓகே, இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வெரி யூஸ்ஃபுல். கட்டாயமாக கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் டூயிங் தட். வாங்க வீடியோவை பார்க்கலாம். இன்னைக்கு டாபிக் வாட் இஸ் ஹெச்ஐவி டூ, அதாவது ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிமியன் வைரஸ் அப்படிங்கிறது வந்து சிம்பான்சிங்கிற மங்கியை இன்ஃபெக்ட் பண்ணி அதில் போய் வந்து அதோட மரபணுவோடு இணைந்து, அதாவது ரீகாம்பினேஷன் நடந்து ஒரு புதிய வைரஸை வந்து உருவாக்குது. ஓகே, அந்த வைரஸ் தான் மனிதரோட உடம்புல, அதாவது ஹியூமன் பீயிங்கை போய் இன்ஃபெக்ட் பண்ணி எய்ட்ஸை உருவாக்குச்சு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த வைரஸ் தான் ஹெச்ஐவி ஒன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஹெச்ஐவி ஒன் வந்து மிகவும் வீரியம் மிக்கது. ஓகே, வெரி அக்ரஸிவ். நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலைன்னா 5-10 வருடங்களில் வந்து உங்களுக்கு வந்து எய்ட்ஸ் வந்துடுது அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் வந்து உலகம் பூரா வந்து 38 மில்லியன் பீப்புளுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகே, இந்த ஒரு பேண்டமிக்கே இந்த ஹெச்ஐவி ஒன் தான் உருவாக்கியிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதே சிமியன் வைரஸ் வந்து மேங்கோபி அப்படிங்கிற மங்கியை இன்ஃபெக்ட் பண்ணி ஆன்சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் தான், அதனோட மரபணுவோடு இணைந்து ரீகாம்பினேஷன் நடந்து இந்த புதிய வைரஸ் உருவாக்குது. அது வந்து ஹெச்ஐவி டூ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஹெச்ஐவி டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்து ஒரே விதமான ஆன்சிஸ்டர்ஸுக்கு தான் சொல்லியிருக்கேன். இருந்தாலுமே வந்து இது வந்து இதனோட மல்டிப்ளிகேஷன் ரொம்ப ஸ்லோவராக இருக்குது, அப்படியே இருந்து அதோட மரபணுவோடு இணைந்து அப்படியே இருக்கிறதுனால 15-20 வருஷம் கூட வந்து இவங்க ஏசிம்டமேட்டிக்காக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகே, ஸோ இந்த ஹெச்ஐவி டூ இன்ஃபெக்ஷன் உலகம் பூரா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1-2 மில்லியன் பீப்புள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஹெச்ஐவி ஒன் அண்ட் டூ இந்த ரெண்டுக்கும் வந்து ஒரே ஆன்சிஸ்டர்ஸ் தான் இருந்தாலும் ரெண்டுக்கும் வந்து மரபணுவில் பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40-60% வந்து இந்த மரபணுத்தில் வந்து வித்தியாசம் இருக்குது. ஓகே, இந்த வித்தியாசம் இது இல்லாமல் இன்னும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹியூமனோட டிஎன்ஏவோட போய் ரீகம்பைன் ஆகி அதனோட சேர்ந்து மரபணுவோட இணைந்து அப்படியே வந்து 15-20 வருஷத்துக்கு பெருசாக மல்டிப்ளிகேஷன் ஆகாமல் அப்படியே இருக்கிற தன்மை வாய்ந்தது. ஓகே, இதனால் இவங்க வந்து 15-20 இயர்ஸ் வந்து ஏசிம்டமேட்டிக்காக இருப்பாங்க. ஓகே, எந்த தொந்தரவுமே தெரியாது அப்படிங்கிறது தான் இது. ஓகே, இது எங்கெல்லாம் இருக்குது டிஸ்ட்ரிபியூஷன் வைஸ் வந்து ஹெச்ஐவி டூ எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து வெஸ்ட் ஆப்ரிக்கா மட்டும் இல்லாமல் இந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே, குறிப்பாக வந்து ஸ்பெயின், போர்ச்சுகல், ஃப்ரான்ஸ், அதுக்கப்புறம் இந்தியா, ஏஷியா, அப்புறம் ஜப்பான், அப்புறம் லாட்டின் அமெரிக்கா, இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து இருக்குது. இது வந்து ஒரு ஃபர்காட்டன் வைரஸ், அதாவது சைலண்ட்டாக ஏசிப்டமேட்டிக்காக இருக்கிறதுனால இது பெருசாக கண்டுபிடிக்கப்படலை அப்படிங்கிற விதத்தில் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி 1-2 மில்லியன் இருக்காது, இது வந்து வில் பி மச் மோர் தேன் தட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 4-5 மில்லியன் வந்து ஹெச்ஐவி டூ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகே, ஓகே, இப்போ வந்து ஹெச்ஐவி வைரஸ்க்கு ட்ரீட்மெண்ட்னு பார்த்தோம்னா என்ன கொடுக்குறோம், ஆன்டிவைரல் மாத்திரைகள் கொடுக்குறோம். ஓகே, இந்த ஆன்டிவைரல் மாத்திரைகள் அதாவது ஏஆர்டி வந்து ஹெச்ஐவி 1, 2 ரெண்டுக்குமே வந்து சேமா ஒரே மாதிரி வேலை செய்யுமா இல்லை ரெண்டுக்கும் வித்தியாசமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கட்டாயமாக வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மரபணுவில் 40-60% வந்து ரெண்டுலேயும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த மாத்திரைகள் எல்லாம் வந்து இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன், அதாவது 37 மில்லியன் பீப்புள் வந்து ஹெச்ஐவி ஒன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆராய்ச்சிகள் அனைத்துமே வந்து ஹெச்ஐவி ஒன் நோக்கி அமைந்து மாத்திரைகள் எல்லாம் அதற்கு எதிராகவே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாத்திரையை வந்து இந்த ஹெச்ஐவி ஒன் அண்ட் டூ அப்படின்னு கொடுக்கும்போது இந்த டூ இருக்கிறவங்களுக்கு வந்து ஒன்லி 50% தான் வேலை செய்யுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஒன்லி வந்து வெரி ஃபியூ ட்ரக்ஸ் தான் வந்து நல்ல விதமாக ஒரு மோர் தென் 90% 100% அப்படி ஹெச்ஐவி டூக்கு வேலை செய்யுது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகே,
ஓகே இப்போ வந்து இந்த வைரஸ் மாத்திரை எந்த மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து நமக்கு அந்த வைரஸோட லைஃப் சைக்கிள் தெரியும். ஓகே இந்த லைஃப் சைக்கிள் நம்ம டீட்டெயிலாக போக வேண்டாம். என்னன்னா இந்த ஹெச்ஐவி வைரஸ் நம்ம வெள்ளையணுக்கில் தான் போய் அழிக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஹெச்ஐவி வைரஸ் வெள்ளையணுக்கள் மேலே போய் அதோட ரிசப்டார் வழியாக அது உள்ளே நுழைஞ்சி பல்கி பெருகி அதுக்கப்புறம் நிறைய காப்பீஸ் உருவாகி அந்த வெள்ளையணுக்களை உடச்சி வெளியே வருது அப்படிங்கிறது தான் லைஃப் சைக்கிள். ஓகே இப்போ இதில் வந்து அந்த வெவ்வேறு இடத்துல வந்து இந்த மாத்திரைகள் போய் வேலை செய்து அதோட செயல்பாட்டை இலக்க வைக்குது. அதாவது என்ட்ரி பாயிண்ட் அந்த ரிசப்டார்ட்ட நுழையுது இல்லையா அந்த இடத்துல போய் பிளாக் பண்ணால் அது வந்து ஃபியூஷன் இன்ஹிபிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் உள்ள நுழைஞ்சிட்டு இந்த வைரஸோட என்சைம் வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அதுக்கப்புறம் வந்து இன்டெக்ரேஸ் இன்ஹிபிட்டர்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து போய் பிளாக் பண்ணிச்சுன்னா இன்டெக்ரேஸ் இன்ஹிபிட்டர்ஸ் பிளாக்கர்ஸ் சொல்கிறாங்க. ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் பிளாக்கர்ஸ் இல்லை இன்டெக்ரேஸ் இன்ஹிபிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வைரஸ் வந்து நிறைய மல்டிப்ளை ஆகி மெச்சூர் ஆகி நிறைய பார்ட்டிகல்ஸ் உருவாகி வெளியே வருதுன்னு சொன்னையா அந்த மெச்சுரேஷன் ஸ்டேஜில் போய் அஃபெக்ட் பண்ணதை வந்து மெச்சுரேஷன் இன்ஹிபிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நாலு விதமாக தான் வந்து இந்த ஆன்டிவைரல் மாத்திரைகள் வந்து செயல்படுது. ஸோ இதில் என்ன சொன்னால் ரெண்டு மாத்திரைகளும் வந்து ஒரே விதமாக வேலை செய்கிறதில்ல. ஏன்னா இந்த 40-60% வித்தியாசம் இருக்குது. ஒன்லி வெரி ஃபியூ மாத்திரைகள் தான் வந்து ஹெச்ஐவி டூக்கும் நல்லா வேலை செய்யுது அப்படின்னு வந்து சொன்னேன் இல்லையா. இப்போ ஹெச்ஐவி டூ இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு என்ன விதமான அட்வான்டேஜ் வென் கம்பேர் டு ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஸ்லோ ப்ரோக்ரஸர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே அதாவது மல்டிப்ளை ஆகிறது ரொம்ப மெதுவாக நடக்குது, அதனால் வியாதி வந்து அதிகமாக ப்ரோக்ரஸ் ஆகிறது இல்லை. ஓகே ரெண்டாவதாக பார்த்தோம்னா இந்த காலத்தினால மோஸ்ட்லி ஏசிம்டமேட்டிக் டில் 15-20 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஹெச்ஐவி 1 and 2 கோ இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க அதாவது டியூவல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து டூயிங் பெட்டர் வென் கம்பேர் டு ஹெச்ஐவி 1 இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க மட்டும் அப்படின்னு பார்க்கும்போது. அதுக்கப்புறம் தே டோன்ட் டெவலப் கேஸ் வென் கம்பேர் டு ஹெச்ஐவி 1 அப்படிங்கிறது. இதை கருத்தில் கொண்டு சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஹெச்ஐவி 1 and 2 வைரஸ் ரெண்டையும் வந்து ஒருத்தருக்கு வந்து இன்ஃபெக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு அப்சர்வ் பண்ணி பார்த்ததுல வந்து 67% வந்து ஹெச்ஐவி 1 ஆக்டிவிட்டி வந்து குறைஞ்சி போகிறத வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இதுவே வந்து சூப்பர் இன்ஃபெக்ஷன். அதாவது முதல்ல ஹெச்ஐவி 2 இன்ஃபெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹெச்ஐவி 1 அவங்களுக்கு வந்து நோய் தொற்றை ஏற்படுத்தி அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து மோர் தென் 99% ஆல்மோஸ்ட் 100% வந்து இந்த ஹெச்ஐவி 1 ஆக்டிவிட்டி பிளாக் செய்யப்படுது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இதன் காரணத்தினால அதான் வந்து இவங்க ஏசிம்டமேட்டிக் இருக்காங்க. எப்படி வந்து ஹெச்ஐவி 2 வந்து 1 வந்து ஓவர்டேக் பண்ணுது அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காரணத்தை வந்து முக்கியமாக வந்து இந்த பாயிண்ட்டை கருத்தில் கொண்டு ஃப்யூச்சரில் வந்து ரிசர்ச் அமையணும், மாத்திரைகள் டிசைட் பண்ணோம். இல்லைன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஹெச்ஐவி 2 வந்து டேக் ஓவர் பண்ணி புதுசாக ஒரு பெரிய பேண்டமிக்கை ஏற்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ என்ன பார்க்கலான்னா இதுக்கு வந்து என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணி ஹெச்ஐவி 2 கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து மெயின்லி வந்து 4th generation டெஸ்ட் அதாவது ஹெச்ஐவி காம்போ ஆர்டியோ இதை வச்சு ஹெச்ஐவி 2 இருக்கான்னு ரொம்ப வெளியாக கண்டுபிடிக்கலாம் 1 மாதத்தில். இல்லைனா வந்து வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட்டில் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் நார்மலாக பார்க்கக்கூடிய ரேபிட் டெஸ்ட் ட்ரைடாட் ட்ரைலைன் அதில் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் எலேசா டெஸ்ட். ஸோ இதன் மூலமாக வந்து ஹெச்ஐவி 2 இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவ்வளோதான் வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். நிச்சயம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். பை பை, டேக் கேர். மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.